ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறது 2015 ஸ்பெயினில் வெளியான ரெட்ரிபியூஷன் திரைப்படத்துடைய வீடியோ மர்சன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போக வேண்டும். அதற்கு முன்பாக இந்த தளத்தை துறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ இப்பயும் சரி இல்லை வீடியோ முடியலையும் சரி நீங்கள் மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்கணும். இப்போ நம்ம வந்து ரெட்ரிபியூஷன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஜானர்? இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது படங்கள் ஞாபகம் வருமா? எஸ் எக்ஸாக்ட்லி, ஃபோன் பூத்துன்னு ஒரு படம். இதே மாதிரி வந்து அவன் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அன்னையனால வந்து ஆரம்பிப்பான். அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுவான், ஆனால் அந்த ஃபோனுக்கு அப்புறம் வந்து அவனால் வந்து அந்த ஃபோன் பூத்தை விட்டு அவன் வரவே முடியாது. கால் வந்துக்கிட்டே கால் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய கதை. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இந்த படம் பார்க்கும்போது அது ஞாபகப்படுது. ஆனால் என்ட்ரில் டிஃப்ரெண்ட், ரெண்டுமே கொஞ்சம் என்ட்ரில் டிஃப்ரெண்ட், ரைட்? என்ன மாதிரியான பேஸ் இது அப்படின்னா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து சில பேர் மேலே கோபம் இருக்கும், ஆனால் அதுக்கு அவங்க தான் வந்து முழு காரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வேலை என்ன, அதாவது தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறவங்களாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம். இந்த லோன் வந்து வாங்கலை, பணம் கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க. வரவன் என்ன கரெக்ஷன் எது என்ன பண்ணுவான்? ராஜா பணத்தை கட்டினா சொல்லுவான், அசிங்க அசிங்கமாக திட்டுவான். இப்போ நம்மளுக்கு கோவம் யார் மேலே வருதுன்னா, அந்த அசிங்கமாக திட்டான் தெரியுமா, கலெக்ஷன் ஏஜென்ட் வரல, அவன் மேலே தான் நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா அவங்களும் வரவங்களும் சாதாரணமாக வர மாட்டானுங்க, டாட் பூட் தாஜா ஒரு மாதிரி குதிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நம்மளுக்கு யார் மேலே கோவம் வரும்? பேங்க் மேலே கோவமே வராது. பேங்க்கை அழிச்ச ஆள் மேலே தான் நம்மளுக்கு வந்து கோவம் வரும் இல்லையா? அதுதான் இந்த படத்தினுடைய பேஸ், ரைட்? இந்த படத்துடைய கதை என்ன? இந்த படத்துடைய கதை வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். கார்லோஸ் அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜர். அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, மார்க்கோஸ் அண்ட் சாரா அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து மார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து மார்த்தா. ஸோ இப்படியா இருக்கும்போது காலையில் அவர் கிளம்புறாரு. கார் எடுத்துன்னு கிளம்பும்பொழுது பசங்களை நான் ஸ்கூலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, பசங்க காரில் ஏறி உட்காந்துருக்குங்க. அதில் என்னென்னா, காரில் ஏறி உட்காரும்போதே கார் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. ஏறி உட்காராங்க, உட்காந்து காரு மூவ் ஆகுது. மூவ் ஆரம்பித்ததுமே வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி கார்லோஸ் இந்த மாதிரி காரில் பாம் வச்சுருக்கோம், அதனால் நீ எழுந்தனா வச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பசங்களை இறக்கியும் முடிய முடியல, ஏன்னா காரில் பாம் இருக்குது, பசங்க இறங்கினாலே வெடிச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த கால் பணம் என்ன சொல்கிறேன், என் அக்கௌண்ட் எனக்கு வந்து கேஷாக 67,000 யூரோ பணம் கொடுத்துரு. ஸோ 488,000 யூரோஸ் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுதான் வைக்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கையை வந்து நீ நிறைவேற்றலைன்னா பாம் வெடிக்க வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபோனில் மிரட்டுறான். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபேக் காலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது கடைசியில் சீரியஸ் காலாக மாறுது. சரி, இதே மாதிரியே வந்து அவனுடைய ஆஃபீஸ்க்கு பணத்தெல்லாம் போடுறதுக்கு ஆஃபீஸ் கால் பண்ணும்போது ஆஃபீஸில் இன்னொருத்தன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய ஆஃபீஸ் குழிக்கு, அவனுக்கு இதே மாதிரி கால் வருது. அவன் சொல்கிறான், என் கார்லேயும் பாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான், என் காரும் திறந்தா இருக்குது, காலில் கார் எடுக்கும்போது திறந்தா இருக்குது, என் காரையும் பாம் இருக்குன்னு சொல்கிறான்டா அப்படின்னும் பொழுது அவன் கூட வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே கார் எடுத்து பக்கத்தில் நிறுத்தி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், சரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன், இது வந்து சீரியஸ் நோட்டு தான் அப்படின்னு சொல்லும்பொழுதே டமான்னு அந்த பொண்ணு வந்து கார் வந்து இறங்க அந்த கார் வெடிச்சிருச்சு. அந்த கார் வெடித்து அதனுடைய இடிபாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பின்னாடி இவனுடைய பையன் வந்து உட்காந்துருப்பான் மார்க்கோஸ், அவனுடைய காலில் வந்து அவன் காலில் காயமாகுது. இப்போ குழந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் இல்லையா, இங்கே பொண்ணு வந்து சாரா வந்து கத்திட்டு இருக்கிறான், அப்பா என்னாச்சு இவன் வந்து ஹெட்ஃபோனில் தான் கேட்டுட்ருக்கான். ஸோ அங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குதுன்ட்டு யார் காரில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் தெரியும். பையனுக்கு, அதாவது தம்பியோட காலிலேருந்து வேற அவனுடைய பையனுடைய காலிலேருந்து வேறு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு அப்பா அவன் என்ன செய்ய போகிறான், எப்படி அந்த பசங்களை காப்பாற்ற போகிறான், பாம்பு வேறு வெடிக்க போகுது, பணத்தை ஏற்பாடு பண்ணனா என்ன போச்சு, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான விடை வந்து நீங்கள் ரெட்ரிபியூஷன் படத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இது இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இந்த படத்தில் வியாபித்திருக்கின்றது, ரைட்? இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் அப்பா கேரக்டராக அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அந்த கார்லோஸ் கேரக்டர் வந்து அவர் வந்து அவர் பேர் லூயிஸ் டோசா, அவர் பேர் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கார். முக்கியமாக வந்து நிறைய அதிர்ச்சிகள், இதில் என்ன கொடுமைனா, அவன் வந்து தான் பையனுக்கு வந்து காலில் அடிபடுறோம், அடிபட்டுச்சு, ரத்தம் போயிட்டுருக்கு, தயவு செய்து அவனை மட்டுமாவது காப்பாற்றுன்னு அந்த கெஞ்சிற இடங்கள்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான நடிப்பு வெளிப்படும். அதே மாதிரி நிறைய ப்ரெஷர், வெளியில் போலீஸ் இருக்கும், உள்ளார வந்து காலில் வந்து அவன் வந்து இந்த வில்ல வந்து பேசிகிட்டு இருப்பான், இந்தாண்ட பொண்ணு வந்து கத்திட்டுருக்கும், இந்தாண்ட பையன் வந்து பீ வருது, ஐ மீன் மூத்தல் வருது அப்படின்வான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷரைஸோடு இந்த படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகிடும். அதான் உண்மை. எந்த இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு படம் பார்க்குறவங்க பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு டைரக்டருக்கு. அதே மாதிரியான காட்சிகள்லாம் அதில் நிறைய வச்சுருக்காரு. அதனால் அல்லு இல்லாத மாதிரி தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் வச்சுக்காங்களேன். ஃபோன் பூத் வந்து ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபோன் பூத்தில் அவன் உள்ளார போவோம், அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து கதை அங்கே அந்த இடத்தையே தான் சுற்றி வரும். இது அப்படி கிடையவே கிடையாது. இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு வந்து இந்த கார் வந்து பிரயாணிக்குது. அதே நேரத்தில் அந்த பொண்ணு சாராவா நடித்த பொண்ணு பவுலா, ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பு. முக்கியமாக
நான் அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன்னு அந்த அந்த சீட்டை பிடிச்சிட்டு குலுக்கிட்டு இருக்கும்போது நான் விட்டுட்டு போனால் எங்கள் அப்பாவை சாவடிச்சிருவாங்கன்ட்டு அந்த மொதல் சீட்டு வந்து உட்கார விஷயங்கள்லாம் சான்ஸே இல்லை. அந்த இடத்துல இந்த மாதிரி கண்ணு கலைங்க உங்களுக்கு. ஸோ முதல்ல அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு கோவம் வரும், லேட்டர்லி யூ லவ் ஹர். அந்த அளவுக்கு வந்து அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிற அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வக்கீல் கேரக்டர் வரும், அந்த வக்கீல் லாஸ்ட்டில் அந்த பொண்ணு வந்து போலாட்ட அப்படின்ற மாதிரி கத்தி விடும் வச்சிங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். வக்கீல் யாரா படம் பாருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ரைட். ஸோ மார்க்கோஸ் அவன் ஒரு கடத்தில் சொல்லுவான், அந்த பையன் குட்டி பையன் சொல்லும் இந்த மாதிரி, அப்பா நான் வந்து இந்த சாக்கர்லாம் விளாட முடியுமா, என் கால் வந்து மறுத்து போச்சு, ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்கான விஷயங்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அவன் வந்து எல்விரா மிங்கோஸ் பெலின் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஒன்றும் இல்லை, ஒரு கார் வந்து ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டில் வந்து கார் நின்றுடும், சுற்றி வந்து டிராஃபிக் இருக்கும், சுற்றி வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும், பாம்ப் ஸ்குவாட் அவங்க. அந்த என்ன சொல்கிறது, பெலின் கேரக்டர் வந்து பாம்ப் ஸ்குவாட். அந்த பொண்ணு அந்த பொம்பளை அவங்க டமால் அங்கேருந்து இறங்குவாங்க, ஏன்னா ஒரு ஏஜ் 35 இருக்கும். அப்படி இறங்கி அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி கூட்டத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு மேலே போய் அந்த இருக்கிற இங்கே இருக்கிற ஆஃபீஸர், இவங்க பாம்ப் ஸ்குவாடு, இவங்க போய் வந்து ஆஃபீஸர் மீட் பண்ணி என்ன சுச்சுவேஷன் கேட்டுட்டு அப்புறம் அப்படியே நேராக போய் தன்னுடைய கொலீக்ஸ்க்கெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்கோம் என் பிள்ளைய பார்க்கணும் அது இதுன்ட்டு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேமரா அங்கேருந்து அப்படியே டாப் ஆங்கிள் போவோம், ஒரு டாப் ஆங்கிள் போவோம். இது வரலையும் யூ கான்ட் பிலீவ், 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட், 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த பெலின் கேரக்டர் வந்து கார்லேருந்து இறங்க, அதாவது அந்த அவங்க ஃபோர்ஸ் அந்த பாம்ப் ஸ்குவாடு வேன்லேருந்து அவங்க இறங்கிட்டு அதுக்கிறது நடந்து அவங்க போய் எல்லாரையும் பார்த்து பேசி கடைசியாக வந்து அந்த இதுக்கிட்ட வந்து கேமரா அப்படியே டாப் ஆங்கிள் போவோம், அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறது. சிங்கிள் ஷாட், 5 மினிட்ஸ் ஷாட் மிரட்டி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷாட்டில் அந்த லேடி வர்றப்போ அந்த டிராஃபிக் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அவங்க போனப்பறம் டிராஃபிக் கிளியர் ஆகிருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த சீஃப் கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் தன்னுடைய கொலீக்ஸ் கிட்ட பேசுறதுன்ட்டு கேமரா வந்து சுற்றி அதில் நிஜமாகவே வந்து நான் திரும்ப நான் போட்டு பார்த்தேன். எந்த ஏதாவது இடத்துல வந்து அது கொஞ்சமாவது ஓகேவா அப்படி இப்படிலாம் அதெல்லாம் சிலலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ இயல்பான ஒரு ஷாட்டு. இந்த ஒரு ஷாட்டுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். 5 மினிட்ஸ் ஷாட், அன்பிலீவபிள், ஃபண்டாஸ்டிக்கான டேக் அது, அது ஒன்று. அப்புறமா வழக்கமான காரண காரியங்கள்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஆனால் அதில் வந்து நம்ம ஆக்குப்பண்ட்டில் நடிச்ச இந்த ஹீரோ தான் வந்து இதில் வந்து வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ எனிவே இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளட் ப்ரெஷரை எகிர வைக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் இது. அதுக்கான எல்லா எலமெண்ட்டும் அந்த படத்தில் இருக்குது. நான் பார்த்து வியந்த ஸ்பானிஷ் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 10.6 கொடுத்துருக்காங்க. பட் ஜாக்கி சினிமாஸ் ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 5.4 கொடுக்குறேன். ஏன்னா அந்த சிங்கிள் ஷாட்டு மட்டும் கிடையாது, அந்த நிறைய எலமெண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அது முக்கியமாக அந்த லாஸ்ட்டு அந்த ஹார்பர் ஷாட்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவசியமாக பார்த்தே தீர வேண்டிய ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் இது, ஸ்பானிஷ் திரைப்படத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் இது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறேன். அந்த படம் நீங்கள் தேடி தான் பார்க்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா, இப்போ இவ்வளோ பார்த்தீங்களா இந்த வீடியோ, உடனே லைக் போட்டுருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உள்ளூர் சினிமாவிலேருந்து உலக சினிமா வர எல்லா படங்களையும் நம்ம வந்து நம்ம தளத்தில் வந்து அறிமுகப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ வேறு என்ன, நீங்கள் ஓடிடியில் பார்த்த ஏதாவது வெப்சீரிஸு, அதுக்கப்புறம் வந்து படங்கள், இந்த மாதிரியான படங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு பரிந்துரைக்கலாம், பின்னூட்டங்கள் மூலமாக பரிந்துரைக்கலாம். ஸோ அதில் நான் பார்க்காத படங்கள் எதாக இருந்தால் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நான் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து அப்போத்தையே வேலை புலகாரமாக பண்ணாமல் போன படங்கள் தான் அதிகமாக. ஒரு நாள் நிறைய கேள்விலாம் கேட்டாங்க, ஒரு நாள் எத்தனை படம் பார்ப்பீங்கன்ட்டு. லீவ் நாளாக இருந்தால் ஒரு நாளைக்கு 4-5 படம் போகும். வேலை நாட்களாக இருந்தால் 3-2 படமாவது ஒரு நாளைக்கு பார்த்துருவேன். இதுதான் நம்மளுடைய ரொட்டீனான லைஃப் அது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சினிமா பார்த்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன, மீண்டும் பேர் ஒரு எபிசோட் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறது உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.